மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஊட்டியில் ரெண்டு பிளேஸ் பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு பிளேஸுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நீங்கள் விசிட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஊட்டி போனாலே நம்ம பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு அங்கே தான் போயிட்டு வருவோம். அதை தவிர சிலது அதை தாண்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து என்னன்னா டீ கார்டன். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொட்டபடா போற வழியில தான் இருக்கும். சோ நீங்க அங்க போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதையும் சேர்த்தியே கவர் பண்ணிடலாம். இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து கம்மி தான், ஒரு 22-30 தான் இருக்கும். இது இந்த ரோ இருக்கு அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு ரோ ஒரு லாங்கா மேல வரைக்கும் டாப் வரைக்கும் இருக்கும். ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே மேல வரைக்கும் நடந்து இந்த ஒரு ரோலையும் டீ வந்து டீ ரோஸ் எல்லாம் இருக்குல்லையா, அதுல நம்ம வந்து சும்மா வாக் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம், அவ்வளவுதான். இதுல பெருசா ஒண்ணும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ ஒரு எக்ஸ்போஷரா இருக்கும். பிளஸ் குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம வந்து கூட்டிட்டு போய் காட்டலாம். வியூ நல்லா இருக்கும், வியூ பாயிண்ட். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்க தொட்டபடா அந்த மாதிரி போறப்ப இதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த ஸ்பாட் வந்து ஓகே, பட் அதுக்காக ரொம்ப ஆகும்னு சொல்ல முடியாது. நேர்ல போனா ஒரு தான் இருக்கும். இதுவே இது வந்து ஜஸ்ட் இதுல இது எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு ரோ வச்சு அதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா வசூல் பண்ற மாதிரி இருக்குமோ தவிர, மற்றபடி இதே விஷயத்த வந்து நம்ம நார்மலா டூ வீலர்ல தான் வந்தா ஊட்டியில வர வழியிலே சில டீ இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கும், அதுல வந்து நம்ம விசிட் பண்ணலாம். அதே மாதிரிதான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆர்டிபிஷியலா வச்சு வந்து ஒரு 20 ரூபா வசூல் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போற வேண்டிய இடம் இதே மாதிரி டீ பார்க். என்னது டீ கார்டன், டீ பார்க், இதெல்லாம் ஒரே வழிதான். அதை தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஷனா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இது இருக்கும். இதான் டீ பார்க். அதாவது டீ பார்க்ல டீ இருக்காது, ஆனா பார்க் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நீங்க கூட்டிட்டு போகலாம். ரொம்ப லாங்கா இருக்கும், சின்ன பார்க்லால நல்லா பெருசா இருக்கும். நீங்க வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். டீ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் பேருக்கு இந்த டீ இலைகளை வச்சிருப்பாங்க, அது போக சைட்ல ஃபுல்லும் பார்க்கா இருக்கும். ஸோ விளையாடுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா இங்க போனீங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் தோட்டப்பட்டா இது டீ பார்க், டீ கார்டன் இந்த மூணையுமே கவர் பண்ணிட்டு வரலாம். இந்த ஏரியா பக்கம் போனீங்கன்னா குழந்தைங்க மட்டும்தான் விளையாடணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. நம்மளும் விளையாடலாம். ஆக்சுவலா நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்க பர்சன்ஸ் பத்தி தெரியல, லைக் கொஞ்சம் உங்களுக்கு ஆகலாம், ஏதோ உடஞ்சிரும். பட் நார்மலா வெயிட் இருக்கிறவங்களும் நீங்களுமே ப்ளே பண்ண அவங்க எதுவும் சொல்லல. ஒரு ரிலாக்ஸான அட்மாஸ்பியர் இருக்கு. இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன்லாம் போகிறோம், டீ மியூசியம் அதெல்லாம் போகிறப்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். போகிறோம், டிக்கெட் வாங்குறோம், லைனில் நிற்கிறோம், பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இருக்காது. ரிலாக்ஸ்டாக சில் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே ரொம்ப ஸ்பேஸாக இருக்கும் இல்லையா, அதனால யார் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, ரேண்டமாக இருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பாட்லாம் பெருசாக யாருக்குமே யாரும் பெருசாக வர்றதில்லை. அதனால கூகுளில் பார்த்து அந்த மாதிரி சர்ச் பண்ணி வரவங்க தான் இந்த ஸ்பாட்டுக்கெலாம் வராங்க. அதனால இது ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லை, இது ரொம்ப இன்டீரியர் வேறையா. அப்போ இதுக்கு வரணும்னா நம்ம சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால வந்து மோஸ்ட்லி இங்கே ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக சில்லாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் போகிற டைமில் கிளைமேட்டும் நல்லா சில்லாக இருந்துச்சு, அதனால வந்து இன்னுமே என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஹில் வியூ, அதாவது கொஞ்சம் டாப் வியூ மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு சுற்றியும் அப்படியே எல்லா வியூமே தெரியும், அது இன்னுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே இங்கே வந்து டீ எல்லாம் விற்பாங்க, மெயினாக வந்து நம்ம வாங்கி வந்து குடிச்சிக்கலாம். ஒரு 20-30 ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க, செமையாக இருக்கும். நம்ம வீட்டில் போடுறது, நம்ம கடையில் குடிக்கிறோம், அதை தாண்டி ஊட்டியிலலாம் டீ குடிக்கிறப்போ அது இன்னுமே நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். இதை யாரும் இது சொல்லலை, லைக் நாங்கள் அதை பார்த்து தான் விளையாடணும். ரொம்ப வெயிட், நம்ம வெயிட் வந்து அதை தாங்க முடியாத லெவலில் இருக்கிற ப்ளே ஏரியா அந்த மாதிரி தான் நம்ம விளையாடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாமே ரொம்ப குட்டாக நல்லா தான் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்து சில்ட்ரனுக்கு மட்டும்தாங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் நம்மளும் என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யாருமே வந்து இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம லோக்கல் பார்க்லாம் சொல்லுவாங்களா இது ஒன்லி ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்களுமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வெயிட். அதையும் பார்த்துக்கணும். மற்றபடி லாங்காக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஃபுல்லுமே ப்ளே திங்ஸாக இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் டாப்பில் போனீங்கன்னா அதுக்கு சும்மா வாக் பண்ணிட்டு வரலாம். ஸோ நார்மலாக நீங்கள் விளையாடணுமா அப்படின்னு இல்லை, ரிலாக்ஸாக சில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். வாக் பண்ணுற டிஸ்டன்ஸே இது வந்து கொஞ்சம் கவரேஜ் அதிகம் இந்த டீ பார்க்கு. அதனால வாக் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும்.
ரொம்ப லாங்காக வாக் பண்ணிகிட்டே வரலாம் அந்த மாதிரி வரலாம். ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு க்ரௌடாக இருக்காது, எதுவுமே பிஸியாகியோ டக்குன்னு முடிச்சுட்டு போனோம் அந்த மாதிரி ஒரு ஹரிபரியே இல்லாமல் ஒரு ரிலாக்ஸான பிளேஸ் தான் எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் சிலது வந்து கண்டிப்பாக கவர் பண்ணணும். பார்க்கல அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வந்து ஈரமாக இருந்துச்சு. ஸோ எந்த ப்ளே பண்ணாலுமே வந்து அவ்வளோதான் பேண்ட்லாம் அப்படியே சில் ஆகிடும், இல்லைன்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் அப்படியே வந்து நமக்கு இதாகும். அது தவிர எல்லாமே சூப்பராக ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டோம் அப்படி இருந்தோம்.